சுயநீதியிலே நிற்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் குறைவட தோங்குகிறது. தகப்பனுடைய நிழலுக்குள் நீங்கள் வரும்போது உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரே என்று சொல்லுவோம். When a person goes out from God's will, தேவ சித்தத்திற்கு வெளியேறும்போது அவனுடைய ப்ராஸ்பெரிட்டி என்ன செய்கிறது? அழிய ஆரம்பிக்கிறது. அழிந்து என்ன நினைச்ச வாசம் செய்கிறோம்? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஓகே, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி துவங்கினான். சுயநீதியில் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் குறைவுபட துவங்குறது. தகப்பனுடைய நிழலுக்குள் நீங்கள் வரும்போது உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரே சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துல வந்த வறும பிரச்சனை, பஞ்சாயத்து, வந்து கொடிய நோய்கள் அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? உபாயம் 28 இருக்க சாபம். அது எதனால வந்துச்சு தெரியுமா? சுயமாக தேவனிடத்துல தன்னை நல்லவன் காட்ட விரும்பினான். தேவனுக்கு பாவம் செய்வனவனை விட யார் மேல கோபம் ரொம்ப வரும் தெரியுமா? பாவத்தை செஞ்சுட்டு அதை வந்து தான் சுய முயற்சியிலேயே சரி செய்ய நினைக்கிறான் பாருங்க, அவனைத்தான் ரொம்ப பிடிக்காது அவருக்கு. அதை விட பாவத்தை ஒத்துக்கிறான்னு வச்சுக்காங்க, அவனை ஏத்துக்குவார். ஒத்துக்காட்டினா கூட பரவாயில்ல, பாவத்துல கிடக்குறானா அவனை ஏத்துக்குவார். ஆனா செஞ்சுட்டு அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒன்ன செய்வான் பாருங்க, அப்பத்தான் அவன் மேல அவர் கோபம் வருது. எஞ்சி நின்னது என்னன்னா, இஸ்ரேல் தேசம் செதறுண்டு போனது. சுயநீதியில என்னைக்குமே எங்க தான் வரும்? குறைவு தான் வரும். அடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்குள்ள புறஜாதிகள் எல்லாம் வந்தாங்க பாருங்க, செழிப்பு புறஜாதிகள் பக்கம் பாய்ந்தது. இவன் குறைபட துவங்கினான். அடுத்து வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பாருங்க, குடியானவன் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றி மேய்க்க அனுப்பிட்டான். இப்போ நான் ப்ராஸ்பெரிட்டி எப்படி வருது, பாவர்த்தி எப்படி வருது, இதுதான் பேசுறேன். நீ பாவர்த்தி எப்படி வந்துச்சு? சொந்த பலத்தை நம்பி வெளியே போனப்ப. சொந்த நீதியை நம்பி நீங்க வெளியே போகாதீங்க. உங்க ஜபத்தை நம்பி வெளியே போகாதீங்க, உங்க உபவாசத்தை நம்பி வெளியே போகாதீங்க, உங்க உங்க சுயநீதியை நம்பி வெளியே போகாதீங்க, உங்க பரிசுத்தத்தை நம்பி போகாதீங்க, உங்க தியாகத்தை நம்பி போகாதீங்க, உங்க வசன அறிவை நம்பி போகாதீங்க. தகப்பனுடைய நிழல்லே இருங்க. அல்லேலூயா. தகப்பனுடைய நிழல்லே இருங்க. வெளியே போனா ஒரு வறுமை உங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு தரித்திரம் உங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கு. நான் வெளியே போனான், பன்றி மேய்க்க அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு ஒரு பண்ணி தவிட சாப்பிட்டான், தவிட சாப்பிட்டான். நான் தவிட சாப்பிடலை, சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், யாரும் தரல. ரைட், அதை விட்டுருவோம். இப்போ எப்படி திரும்ப அவனுக்கு அறிவு, எப்படி அவனுக்கு திரும்ப ஐஸ்வர்யம் வருது? முக்கியமான வார்த்தை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது கை தட்டுங்க. வருது அவருக்கு ஐஸ்வர்யம் எப்போ வருது? எல்லாம் சொல்லுங்க. புத்தி தெளிந்த போது. புத்தி தெளியும் முன்னே ஐஸ்வர்யம் வரும் பின்னே. கை தட்டுங்க. வருது அவருக்கு. ஹல்லேலூயா. புத்தி தெளிய வேண்டியது இருக்கிறது. என்ன புத்தி தெளியணும்? வறுமை என்பது பிசாசின் சாபம், ஐஸ்வர்யம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல ஒரு நாளும் தீமை இருக்காது. தேவன் ஐஸ்வர்யத்தை கொட்ட விரும்புகிறவர். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறவர். தேவனுடைய விருப்பம் நாம் பணக்காரர்களாய் இருப்பதே என்கிற விஷயங்களில் எல்லாம் நம்முடைய புத்தி தெளியும் என்றால் நம்மளை பத்தி பைபிள் இப்படி எழுதும், அவன் புத்தி தெளிந்த போது அவன் மில்லியனர் ஆயிட்டான். கையை தெளிவாதவர். ஹல்லேலூயா, ஆமென். அவன் புத்தி தெளிந்த போது அங்கதான் சீக்கிரட்டே இருக்கு. ஐஸ்வர்யம் வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் அல்லது ஆரோக்கியம் வரணும்னா கூட முதல் புத்தி தெளியணும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் எங்க தான் தொடங்குது? புத்தியில தொடங்குது. ஆவியில தொடங்கி புத்திக்கு தான் வருது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படி அவனும் இருக்கிறான். அதனாலதான் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறோம். ஏன் ஜோம் பண்ணிட்டு போக கூடாது எல்லாரும்? இப்ப ஐஸ்வர்யம் வேணாம், நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஆக்சுவலா என்ன செய்யணும்? கண்ணை மூடி ஒரு 50 ஜப குறிப்பு கொடுத்து வலுவா ஜபிக்கணும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசிரியர். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன். இப்படியே ஜெபிக்க தானே செய்யணும். நம்ம ஏன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்குள்ள ஒரு கேள்வி. ஐஸ்வர்யம் வேணா ஜெபிக்கணும்ல, ஏன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஐஸ்வர்யம் வேணும்னா ஜபம் இல்லை, புத்தி தெளியணும். புத்தி தெளியணும். ஏன்னா ஏற்கனவே ஒன்று இருக்கிறத நான் ரிலீஸ் தான் பண்ணணுமே ஒழிய இனி நான் ரிசீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய குணம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவர் தங்கி இருக்கிற இடத்துல எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி இருக்கு என்பதெல்லாம் மனசு புரிஞ்சிருச்சுனா, அந்த புத்தி தெளிஞ்சிருச்சுனா,
நான் சொல்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த புத்தி தெளிய தெளிய அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும், கொட்ட ஆரம்பிக்கும் பாருங்க. நைல் நதி மிகப்பெரிய நதி, எகிப்து தேசத்தையே வளமாக்கி கொண்டிருக்கிற நதி. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், டிஸ்கவரி சேனல்ல காட்டினேன். நைல் நதியை பத்தி பைபிள படிச்சிருக்கோம். எகிப்து தேசமே நைல் நதியை வச்சுதான் இந்த நாகரிகமே தோன்றுச்சு. அப்படியே வந்து ஆறு பாயும் காட்டாற்று வெள்ளம் போல, அதுல இருந்துதான் தேசத்தின் தலையெழுத்தை மாற்றப்பட்டது. சொன்னால ஏழு மாடு உள்ள இருந்து என்ன செய்யுது, எந்திரிக்குது நைல் நதியிலிருந்து. அப்படியே என்ன அர்த்தம், அந்த நதி அதிகமாய் பாய்வதனாலே உன்னுடைய நாடு செழிப்படைய போகிறது. அந்த மாடு எங்கிருந்தா வந்துச்சு, நைல் நதியிலிருந்தா வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல் ஏழு வருஷம் நைல் நதியில தண்ணி வலுவா ஓட போகுதான்னு அர்த்தம், அடுத்த ஏழு வருஷம் நைல் நதி வத்த போகுதுன்னு அர்த்தம். வத்திருச்சுன்னா நாடு என்ன ஆயிரும், பஞ்சமாயிரும். இதான் வந்து யார் சொன்னது, யோசேப் சொன்னது. இப்ப நைல் நதி பயங்கரமா பெரிய ஓடுது, ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்குது. ஆனா அந்த நதியோட மூலத்தை போய் பார்த்தீங்கன்னா, நதியோட மூலம் அப்ப காட்டுறேன் டிஸ்கவரியில, இந்த கொஞ்சோண்டு வர இந்த தண்ணி அப்படியே பெருகி தேங்கி தேங்கி தேங்கினவன் என்ன ஆகுது, நதி ஆகுது. அப்புறம் அந்த ஃபோர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸ் வந்தவொடனே அந்த கொஞ்சோண்டு எப்படி அது வருதுன்னு தெரியல. ஆனா அதுதான், அதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதான்னு. ஏன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா நதி மூலம் எப்பவுமே சிறுசாக இருக்கும். என்ன சொல்லுவாரு தெரியுமா, ஒரு சின்ன ரெவலேஷன், ஒரு நாட்டையே செழிப்பாக முடியும். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய நதியாய் பாய்ந்து உங்கள் குடும்பத்திற்கு வறுமையை அகற்றி ஒரு பெரிய செழிப்பின் நதியாய் பாய வைக்க இந்த ஒரு வசனத்திலிருந்து கூட தேவனுடைய ஆசீர் வைக்க முடியும். ஆனா ஒண்ணு, அந்த அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி அந்த நெயில் நதியில இருந்து பாத்தீங்கன்னா தொடக்கம் அப்படியே சின்ன, யாரோ வந்து என்ன சொல்றது, வீடு கழுவி விட்டா தண்ணி வரும் பாத்தீங்களா, வீடு கழுவி விட்டா மேல வந்து பாத்திரம் கழுவுனா அந்த தண்ணி சிங்க் வழியே வெளியே வரும்ல, அப்படிதான் வருது. ஆனா விடாம வந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்ல, ஒரு சிறு வெளிப்பாடு உங்களுக்குள்ள விடாம இருந்துகிட்டே இருக்கும்னா, ஆமே, அது ஒரு பெரிய நதியாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போதுமானதா இருக்கிறது. அவனுடைய புத்தி தெளிந்துதான். என்னைக்கு அவன் புத்தி தெளிஞ்சிச்சோ அன்னைக்கே பணக்காரனாக ஆரம்பிச்சிட்டான் அவன். நர்மையான தேவ பிள்ளையே, இனி ஒரு ஜபம் முக்கியம் அல்ல, இனி ஒன்றை வாங்க நீ போவதில்லை, ஒன்று ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.